மனதினில் நான் கண்ட கனவுகள் நனவாக எந்த ஜீவன் நீயாக உந்தன் வாழ்வினில் செல்வம் நானாக. ஹாய் கலிக்கட்டுகள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஒரு ஹாப்பியான வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோங்க. என்ன எப்படின்னு கேட்குறீங்களா? முள்ளங்கி எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிடக்கூடாது, அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஏற்கனவே முள்ளங்கியின் முத்தான 10 பயன்கள்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நோய்களை தீர்க்கும் முள்ளங்கி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோலேயே வந்து இந்த விஷயத்தை நான் சொல்லலான்னு பார்த்தேன். பட் அந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிட்டதுனால தனியாக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் கள்ளிக்காட்டு கோயில் சேனல் வீடியோவை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கியை எப்போ சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிடலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முள்ளங்கியில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னென்ன, அதுவும் 100 கிராம் முள்ளங்கி ஸ்லைசஸில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் முள்ளங்கியில் டோட்டல் ஃபேட் கொலஸ்ட்ரால் 0% தான் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் எடையை கூட்டக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து 1% தான் இருக்குது. சோடியம் புரோட்டீன் அயான் இதுவும் வந்து 100 கிராம் முள்ளங்கியில் 1% தான் இருக்குங்க. மெக்னீஷியம் கால்சியம் பார்த்தீங்க அப்படின்னா 2% 100 கிராம் முள்ளங்கியில் இருக்கு. 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு அப்படிங்கிற மாதிரி வரிசையாக 0 ஆரம்பிச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா. வாங்க வாங்க முள்ளங்கியின் சத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். விட்டமின் B6 வந்து 5% இருக்கு. நம்ம உடலுக்கு மிக ஆரோக்கியமான சத்தான டயட்ரி ஃபைபர் பொட்டாசியம் இது ரெண்டுமே வந்துட்டு 6% இருக்கு. இந்த பொட்டாசியம் வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே வந்துட்டு அந்த 2K இட்லி பொடி வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் சி வந்து 24% வந்து இருக்குங்க. அப்போது விட்டமின் சி ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லி நம்ம முள்ளங்கியே சொல்லலாம். முள்ளங்கியில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். இப்போ எவ்வளோ சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். முள்ளங்கி சாம்பாரோட ஸ்மெல் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. பட் ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சாலடாக நம்ம வந்துட்டு அப்படியே ஸ்லைஸ் பண்ணி வந்து சாலடோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு 1/2 கப் முள்ளங்கியை வந்து நம்ம சாம்பார்லேயோ இல்லை சாலடாவோ நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடல் தேவைக்கு தினமும் தேவைப்படக்கூடிய விட்டமின் சியில 14% வந்து நமக்கு கிடைச்சிரும். அப்ப பாத்துக்கோங்க, இனிமே வந்து முள்ளங்கியின் வாசம் பத்தி யோசிக்காம நல்ல ஹெல்த்தியா சாப்பிட ஆரம்பிங்க. டெய்லி முள்ளங்கியை வந்து 1/2 கப்ல இருந்து 1 கப் வரைக்கும் நம்ம வந்து சாப்பிடலாம். இல்ல எப்ப கிடைக்குதோ அப்ப வந்து சாலட்லயோ சாம்பார்லயோ பர்கர்ல கூட நம்ம இடையில வந்து இந்த முள்ளங்கியை ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இப்ப முள்ளங்கிய எப்படி சாப்பிடலாம்னு பாத்தீங்க, எப்படி சாப்பிடக்கூடாதுங்கிறதே நான் சொல்லிடுறேன். முள்ளங்கியை வந்து அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. 1 கப் டெய்லி சாப்பிட்லாம் அப்படின்னா நம்ம வந்து அதிக சத்துக்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா வயிற்று வலி, தொண்டைப்புண், தசை பிடிப்பு இந்த மாதிரி தொந்தரவுகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. முள்ளங்கியோட உளுந்தம்பயிரை சேர்த்து உணவாக சமைச்சு சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பால் குடித்து முடித்த உடனே வந்து முள்ளங்கியை வந்து சாப்பிடக்கூடாது. ஒரு 1 hour 2 hours கழித்து சாப்பிடுங்க. முள்ளங்கியை மீனோட சேர்த்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் படித்த விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் இதில் வந்து இருக்குது. கிட்னி ஸ்டோனுக்காக முள்ளங்கியை நான் பயன்படுத்தி அதிலிருந்து ரெக்கவரியும் கிடைச்சிருக்கு. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு முள்ளங்கி சாப்பிட்றதுல என்ன பிரச்சனைகள், என்னென்ன சத்துக்கள் கிடைச்சது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நீங்கள் என்னோட ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கள்ளிக்காட்டு கோயிலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.